ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரகுராமன் சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் என்ன கேட்டிருந்தாருனா, கமெண்ட்ஸில் உங்கள் வீட்டில் மாடு இருந்தாக்கா பால் கறந்து வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தாரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு வேளை மட்டும்தான் பால் கறக்கும், ஈவினிங் கறக்க மாட்டோம். ஏன்னாக்கா மாடு கண்ணு போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் பால் சொர போடுறதில்ல. அதனால் காலையில் மட்டும்தான் பால் கறக்குறாங்க. அதுவுமே வீட்டுக்கே வந்து நம்ம பால்காரர் வந்து பால் கறந்துட்டு போயிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டு கேட்டார் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நானும் விஜயும் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பால் கறக்க ட்ரை பண்ண போகிறேன். விஜய்க்கு ஆல்ரெடி பால் கறக்க தெரியும், அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ தான் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் இப்போ பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மடி நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் எண்ணெய் வச்சு நல்லா காம்பில் தடவணும். அப்போ தான் பால் கறக்கிறது ஈஸியாக இருக்கும். விஜய்க்கு கொஞ்சம் லைட்டாக பயம், என்கிட்ட எடுத்து வச்சுட்டு பொது சொல்லிட்டு, அதனால அம்மா போட்டு மாட்டை பிடிக்க சொல்லிட்டு கறக்குறாரு. இரு, நான் கறந்து பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பால் கறந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். பயமாக இருக்குது, எங்கே எட்டி வச்சிருமோனு. இரு விஜய், நான் கறந்து பார்க்குறேன். நல்லா அந்த கட்டை வரல மடக்கி கறக்கணும். அவ்வளோதான், அப்படியே ட்ரை பண்ணு. மாடு உதைக்க அது இருந்தாலும் ஒரு பயம், அதனால அம்மா நிக்கிறாங்க எதிர. ஐயோ, என்ன விஜி எப்படி ஃபாஸ்டா கறக்குறதா? அவ்வளவுதான், அப்படியே ட்ரை பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இதே எங்கள் மாடு. எங்கள் வீட்டில் இந்த ஒரு மாடு மட்டும்தான் இருக்குது, ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது, அவ்வளோதான்.
கொஞ்சமா தரணும், அதுக்கே கை வலிக்குது. மாடாலே அடிக்குது மாடு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து பால் கறந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பால் கொஞ்சமாக தான் கறந்தோம், ஏன்னாக்கா மாடு அதிகமாக பால் சொல போடல, கொஞ்சமாக தான் பால் வந்துச்சு. இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு டீ போடுறது மட்டும் கறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொம்பு பார்த்தீங்கன்னாக்கா 6 லிட்டர் பிடிக்கும். இப்போ நம்ம கறந்துருக்க பால் எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பால் கறந்துருக்குறோன்னு. பரவாயில்ல, 6 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.